ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கோதுமையில் ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கு நாங்கள் முழு கோதுமை ரேஷன் கடையில் வாங்கினது எடுத்துருக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லேசாக இடிச்சுக்கலாம், ஆட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து முழு கோதுமையாக எடுக்கிறதுனால மாவை ஆட்டிக்கிறோங்க. நீங்கள் கோதுமை மாவில் கூட இது செய்யலாம். இதை நீங்கள் கிரைண்டரில் ஆடுற மாதிரி இருந்தால் ஒரு 8-10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. கோதுமையை ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். கோதுமையை நல்லா ஆட்டி இந்த பதத்துக்கு எடுத்துக்கலாங்க. வந்து இட்லி மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆட்டியாச்சு. இப்போ ஏதோ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருளில் போடலாங்கிற பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 ஏலக்காயை தட்டியிருக்கேங்க, அதை இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் வேணுமோ அவ்வளவு வெல்லம் சேர்த்திக்கலாங்க. அதை தட்டி இதில் சேர்த்திக்கலாம். இது வந்து கெட்டி கெட்டியாக இருக்கிறதுனால இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அதுவே நல்லா கரைஞ்சிரும். அதுக்காக கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க, இதை கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அந்த வெள்ளமெல்லாம் நல்லா கரையிட்டும். அது கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வாழைப்பழம் சேர்த்துறேங்க. உங்களுக்கு வாழைப்பழம் வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நாங்கள் ஒரு அரை வாழைப்பழம் மட்டும் சேர்த்திருக்கோங்க. சேர்த்தி அதை நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. கரைச்சிட்டு அவ்வளோதாங்க, மாவு ரெடி. இதில் நீங்கள் சோடா உப்பு வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் சோடா உப்பு போட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் உப்பி வரும், அதுக்காக தான் சேர்த்துவோம். நாங்கள் சோடா உப்பு போடல. ஒரு சைடு வெந்தோடனே இதை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கோதுமை மாவு கச்சாயம் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் க்ரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் தமிழ் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.